2008 வெளியான உன் நோவியா பரமி முகர்கிற ஸ்பானிஷ் படத்தோட தமிழ் ரீமேக் தான் மதன் கார்கி எழுதி பிருந்தா மாஸ்டர் இயக்கி துல்கர் சல்மான் ஆதித்ய ராவோ காஜல் அகர்வால் நக்ஷத்ரா மற்றும் பலர் நடிச்சு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஜியோ சினிமாலையும் மார்ச் 31 வெளியான படம் ஏ சினாமிகா. இது மலையாளம் மற்றும் தெலுங்குலையும் அதே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு. மதன் கார்கி பாடல் வரிகளும் கோவிந்த் வசந்தாவின் இசையும் பிருந்தா மாஸ்டர் ஒப்பனை பொருந்திய நடன ஒளிப்பதிவும் பாம்பே ஜெயஸ்ரீயின் குரலில் யார் இசைக்க பாடலும் பார்ப்பவர்களை வானில் கையை விரித்து பறக்கும் கற்பனையை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆரம்பத்தில் யாழன் பேசும் மலையாளம் மொழி புரியாதவர்களையும் புன்னகைக்க வைத்து விடுகிறது. தொடக்கத்தில் இருந்தே கடற்கரை அருகே அமைந்த காஃபி ஷாப்பில் நாயகன் அமர்ந்திருக்க நாயகி ஸ்லோ மோஷனில் கடல் காற்றில் நாயகியின் அறிமுகம் நாயகனுக்கு கிடைக்க புயல் காற்று வீசுகிறது. அங்கேயே மோனாவுக்கும் யாழனுக்கும் காதல் வயப்பட இருவரும் திருமண வாழ்வில் ஈடுபடுகிறார்கள். நாயகி மோனா மெட்டீரியாலஜி படிப்பை படித்ததினால் அதை வைத்து பொறியியல் துறையில் வேலை செய்கிறார். யாழனுக்கு வீட்டில் சமைப்பது, தோட்ட பராமரிப்பு, புத்தகம் படிப்பது என்று இருக்கிறார். நாயகனின் இடைவிடாத பேச்சும் சமையலும் மோனாவை அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாமல் போகிறது. அதனால் நாயகனை விட்டு பிரிய சைக்காலஜிஸ்டான காஜல் அகர்வாலை சந்தித்து திட்டம் போட்டு அங்கிருந்து கதை நகர்கிறது. படத்தில் நாயகி மட்டும் சம்பாதிப்பதை வைத்து கணவருக்கு 75,000 சம்பளம் கொடுக்க முற்படும் நாயகி, காஸ்ட்லி பங்களா, சொகுசு வாழ்க்கை, ரீலில் சுற்றுவது, ரியலிலும் எப்படி இது போன்ற வாழ்க்கை வாழ்வது என்ற பாடத்தையும் பார்ப்பவர்களுக்கு இயக்குனர் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். துல்கர் சல்மானின் நடிப்பு அடுத்த கட்டத்தை தாண்டி விட்டது என்றே சொல்லலாம். அபாரமாக இருந்தது. எதையும் பேசாமல் நீ கேட்கும் போது மட்டும் பேச நான் என்ன கூகுளா என்பது டாப் நாச் வசனம். காஜல் அகர்வாலும் துல்கர் சல்மானும் பேசி கொண்டிருக்கும் போது கேமராவை ஒரே இடத்தில் வைத்திருக்கலாம். கேமராவை சுற்றுவது நம் தலையை சுற்றுகிறது. வாழ்க்கை ஒருமுறைதான், எந்த நேரத்திலும் யாருக்கும் எதுவும் நடக்கலாம், அனைத்தையும் அழகாக்கி வாழுங்கள் என்ற கதை கருத்தை திரைக்கதையில் அழகாய் சொல்லியிருக்கிறார் நடன இயக்குநர்களுக்கு உண்டான பாணியில் இயக்குனர் பிருந்தா மாஸ்டர். மொத்தத்தில் ஏய் சினாமிகா, சிரிப்போடு வாழ்வோம் யாழன் அண்ணாஸ் அண்ட் மௌனா அக்காஸ். மீண்டும் வேறு ஒரு பட விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.